சென்னையில் அதிமுகவின் பொன்விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. கட்சி தலைமையகத்தில் பொன்விழா மலரை ஓபிஎஸ் இபிஎஸ் இணைந்து வெளியிட்டு இனிப்புகள் வழங்கிய தொண்டர்களை உற்சாகப்படுத்தினர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் தொடங்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 49 ஆண்டுகளை நிறைவு செய்து 50வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. இதையொட்டி அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பொன்விழா நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் பொன்விழாவையொட்டி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமையகம் விழாக்கோலம் பூண்டது. காலை முதலே 1000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் ஒன்று கூடி ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். காலை 10:30 மணியளவில் தலைமையகத்திற்கு ஓபிஎஸ் இபிஎஸ் உள்ளிட்ட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் வந்தனர். அப்போது தொண்டர்கள் உற்சாக குரல் எழுப்பி ஆரவாரத்துடன் அவர்களை வரவேற்றனர். இதையடுத்து தலைமையகத்தில் உள்ள எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் சிலைகளுக்கு ஓபிஎஸ் இபிஎஸ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் இருவரும் இணைந்து பொன்விழா மலரை வெளியிட்டனர். தொடர்ந்து அதிமுக கொடிக்கம்பத்தில் கட்சி கொடியை இணைந்து ஏற்றி வைத்து தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கி விழாவை இருவரும் சிறப்பித்தனர். பின்னர் அதிமுக வளர்ச்சிக்காக பாடுபட்டு உயிர் நீத்த 5 பேரின் குடும்பங்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டது. தொடர்ந்து கட்சியினருடன் மெரினா சென்ற ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் அண்ணா மற்றும் எம்ஜிஆர் சமாதியில் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். பிறகு ஜெயலலிதா நினைவிடத்திற்கும் சென்று மரியாதை செலுத்தினர். அதிமுக பொன்விழாவை ஒட்டி ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இந்த தருணத்தில் மிகப்பெரிய மக்கள் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளராக இருப்பது பெரும் பாக்கியம் என்று கூறியுள்ளார். அத்துடன் அதிமுக ஆட்சியில் நிகழ்த்தப்பட்ட சாதனைகளை பட்டியலிட்டுள்ள அவர், தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் ஆட்சிக்கு வந்ததும் திமுக திணறிக் கொண்டிருப்பதாகவும் விமர்சனம் செய்துள்ளார். விடியலை நோக்கி என்று பிரச்சாரம் செய்துவிட்டு இன்று விடிய அரசாக காட்சியளிப்பதாகவும் ஒரு குடும்பத்தின் பிடியில் திமுக சிக்கி தவித்துக் கொண்டிருப்பதாகவும் சாடியுள்ளார். எனவே மீண்டும் அதிமுக ஆட்சி மலர தொண்டர்கள் அனைவரும் ஓயாது உழைக்க சூளுரை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கனமழையால் பாதிக்கப்பட்டோருக்கு நிவாரண உதவிகளை தாமதமின்றி வழங்க மாவட்ட ஆட்சியர்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். காணொலி காட்சி மூலமாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வெள்ள பாதிப்பு அதிகமுள்ள மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர்கள், தலைமை செயலாளர் இறையன்பு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர், வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிட்டார். மேலும் கனமழையால் பாதிக்கப்பட்டோருக்கு நிவாரண உதவிகளை தாமதமின்றி வழங்கவும் அறிவுறுத்தினார். அதிமுக பொன்விழாவை ஒட்டி தியாகராய நேரில் உள்ள எம்ஜிஆர் நினைவு இல்லத்தில் அதிமுக கொடியை சசிகலா ஏற்றி வைத்தார். அங்கு நிறுவப்பட்டிருந்த கல்வெட்டில் கழக பொதுச்செயலாளர் சசிகலா என்று பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது. சென்னை மெரினாவில் உள்ள ஜெயலலிதா நினைவிடத்தில் சசிகலா நேற்று கண்ணீர் மல்க மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து 2வது நாளாக அவர் ராமாபுரத்தில் உள்ள எம்ஜிஆர் இல்லத்திற்கு செல்வார் என்று அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து காலை முதலே தியாகராய நகரில் இருக்கக்கூடிய சசிகலா இல்லம் முன்பு அவருடைய ஆதரவாளர்கள் திரண்டனர். அங்கிருந்து புறப்படுவதற்கு முன்னால் இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா புகைப்படங்களுக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார்.
எம்ஜிஆர் நினைவு இல்லத்திற்கு சென்ற சசிகலாவிற்கு ஆதரவாளர்கள் சால்வை அணிவித்தனர். தொடர்ந்து அவர் அதிமுக கொடியை ஏற்றி வைத்து அங்கிருந்த கல்வெட்டை திறந்து வைத்தார். அதில் அதிமுக பொன்விழா ஆண்டு துவக்க நாள் என்றும் கழக பொதுச் செயலாளர் சசிகலா என்ற வாசகங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. தொடர்ந்து அங்கிருந்தவர்களுக்கு இனிப்புகளை வழங்கிய சசிகலா எம்ஜிஆர் சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். எனக்கு மட்டும் தெரிந்த எம்ஜிஆர் என்ற புத்தகத்தையும் அவர் வெளியிட்டார். இதையடுத்து நினைவு இல்லத்திற்குள் சென்ற சசிகலா அங்கு வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆர் பயன்படுத்திய பொருட்கள் மற்றும் விருதுகளையும் பார்வையிட்டார். இதையடுத்து ராமாபுரம் தோட்டத்தில் உள்ள எம்ஜிஆர் இல்லத்திற்கு சசிகலா சென்றார். அங்கு எம்ஜிஆரின் வளர்ப்பு மகள் சுதா அவரை வரவேற்று இளநீர் கொடுத்தார். இதையடுத்து ராமாபுரம் தோட்ட வளாகத்தில் உள்ள எம்ஜிஆர் முழு உருவ சிலைக்கு சசிகலா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதையடுத்து ராமாபுரம் இல்ல வளாகத்தில் உள்ள காது கேளாதோர் பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவை பரிமாறிய சசிகலா அவர்களுடன் சேர்ந்து உணவருந்தினார். தொடர்ந்த நிகழ்ச்சியில் பேசிய சசிகலா நாம் ஒன்றாக வேண்டும், கழகம் வென்றாக வேண்டும் என்றும் கூறியுள்ளார். புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவின் வழியில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மக்களின் பேராதரவோடு கழக ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும், அதற்கு நாம் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நாம் ஒன்றாக வேண்டும், கழகம் வென்றாக வேண்டும். மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக கிணற்றில் விழுந்த கரடி குட்டியை மீட்ட வனத்துறையினர். விவரம் அறியலாம் ஒரு சிறு இடைவெளி.